நான் இந்த 22ஆம் தேதி வந்துட்டா நான் அந்த கட்சியில சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல சுதிர் முருகனா இன்னைக்கு பாராட்டிதான் ஆகணும், ஏன்னா வேலை செஞ்சிருக்காரு. இவ்வளவு பெரிய பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் நான் பார்த்ததே கிடையாது. நம்ம தலைவர் வருகின்ற காரணத்தினால் நேற்றுக்கே சேலம் வந்துவிட்டேன். ரேடிஷன்ல தங்கியிருந்து வெளியே வந்து நின்ன, ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வேகமா வெயில்ல நடந்தாங்க. எங்கப்பா போறீங்க அப்படின்னா, ராந்தல் வாங்க போறேன்னா. நீங்க ஏப்பா ராந்தல் வாங்க போறீங்கன்னு கேட்டான். அது ஒரு கட்சியினுடைய சின்னம் வடநாட்டில் இல்லைங்க. எந்த நேரம் போகுது எந்த நேரம் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், செல் வாட்ஸ்அப் போட்டு காட்டி கன்னியாகுமரியில கரண்ட் போயிடுச்சு எப்போ வரும்னு கேட்கறான். ஆபீசர் கன்னியாகுமரி தமிழ்ல ஏதோ மந்திரியா கேட்கணும்ல அப்படிங்கிறான். இன்றைக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்கின்ற அதே நேரத்தில் நான் அமைச்சர் அனில்குமாருக்கும் சொல்லிக் கொள்வேன், முதலமைச்சருக்கும் சொல்லிக் கொள்வேன். கோயம்புத்தூருக்கு போகும்போது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாம் வருத்தப்படுற அளவுக்கு நான் நடந்துக்குவேன்னு சொன்ன முதலமைச்சர் அவர்களே, ஏன் ஓட்டு போட்டான்னு வருத்தப்படுறாங்க முதல்வரே? ஏன் ஓட்டு போட்டோம் என்று ஓட்டு போட்டவர்கள் வருத்தப்படுகின்றார். இந்த நிலையில் நமது மாநில தலைவரினுடைய அனுமதியோடு ஒன்னே ஒன்னு நான் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனம் எழுதி வைத்தவர். அதன் காரணமாக 84 நான் கேண்டிடேட், பார்லிமெண்ட் கேண்டிடேட். அதன் பிறகு அவருடைய சட்டத்தின்படி ராஜ்யசபா மெம்பர். அதன் பிறகு 2011-2016 அவர் எழுதி வைத்த காரணத்தினால் ரிசர்வேஷன் தொகுதியில் நிற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். நண்பர்களே, அம்பேத்கரை வைத்துக் கொண்டு இசைஞானி இளையராஜா எந்த பயனும் அனுபவிக்கவில்லை. அந்த இசைஞானி சொல்லுகிறார், அம்பேத்கருக்கு சமமான மாண்புமிகு மோடியை மதிக்கிறேன் என்று சொன்னதற்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார், அம்பேத்கர் அவரை பார்த்தது உண்டா இளையராஜா? அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தாரா என்றெல்லாம் பேசுகின்றார். தலைவர் அவர்களே, உங்களை பற்றி அவர் சொல்லுகிறார், அவர் அரசியலில் சப் ஜூனியர். யாரு? அண்ணாமலை சப் ஜூனியரா? சப் ஜூனியர் என்பவரை கபடி போட்டியிலே கலந்துக்க சொன்னால், பிரமாதமாக ஆடினால் அந்த டீமினுடைய தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் நமது தலைவர் பொருளாதாரம் படித்தவர், இன்ஜினியர், ஒழுக்கமான அதிகாரி. அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நகத்தில் வாழ்கின்ற 8 கோடி மக்களுடைய காவலர் நமது அண்ணாமலை. அவரிடம் நாம் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும். அதைவிட SRM காலேஜ் ஓனர் பாரிவேந்தர் இன்னைக்கு சொல்றாரு, மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே இருக்கின்ற பிரதமர் மோடிஜி அவர்கள் மகாத்மா காந்தியை காட்டிலும் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறார். அவர் ஏதாவது எதிர்பார்த்து சொல்றாரா? கிடையாது. இளையராஜாவை கண்ணா பின்னான்னு திட்டுறீங்களே, என்ன மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க. நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்ததனால் இவ்வளவு சலுகையும் அம்பேத்கரனுடைய தயவினால் நான் பெற்றவன். ஆனால் இளையராஜா அப்படி அல்ல, இறைவன் கொடுத்த அறிவினால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இசைஞானி. அவர் எந்த பதவியும் எதிர்பார்த்து சொல்லவில்லை. பாரத பிரதமரை போற்றினால் வாழ்த்தினால் இவர்களுக்கு ஏன் இந்த எரிச்சல் வருதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஜலகண்டபுரத்தில் முதல் முதலாக நான் பேசுகின்றேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன், இதை விட பெரிய கூட்டத்தை இந்த 2 ஆண்டு காலத்தில் நான் சந்தித்ததே இல்லை. இது ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவருக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். உறுதியாக சொல்கிறேன், தமிழகம் வளரப்போகிறது. அந்த வளர்ச்சி
நம் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் வளரப்போகிறது என்பதை உறுதியாக தெரிவித்து அத்துறை பேரும் ஒன்னே ஒன்னு சொல்றையா, 24ஆம் வருடம் பாராளுமன்ற தேர்தல் மட்டும் வராது, இவ்வளவு அழகா புரிஞ்சுக்கல. தி என்டையர் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் வில் ஃபேஸ் தி போத் டூ எலெக்ஷன்ஸ். நன்றி, வணக்கம்.